என்பதை முதல் விஷயம். இந்த முருகு அயர்ந்து வந்த முதுவாய் வேலைங்கிறதுல முருகு என்பது ஒரு தெய்வம், ஆனால் அதுக்கு இன்னொரு பொருள் அழகு என்பது. அப்போ மலை அழகு தான் முருகு என்று சொல்லப்பட்டிருக்கு. வன ஜோஸ்னா என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படக்கூடிய வனத்திற்கு மட்டுமே ஒருகே பேரழகத்தான் ஒரு டெய்டியாக ஒரு தெய்வமாக உருவகித்திருக்கிறார். அந்த அழகனைத்தையும் ஏற்று மயங்கி வந்த வேலை நின்று எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தைக்கு வேற அர்த்தம் வருது. முருகு என்பது முருகியல் என்றால் அழகியல். நிறைய வார்த்தையில் முருகு என்பது அழகு என்று தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அது ஒரு தெய்வம். அழகு என்பது ஒரு தெய்வமாக எப்படி ஆகுது? அயர்தல் அல்லது மயங்குதல் என்பது ஒரு உன்னத நிலையாக எப்படி ஆகுது? அறிவு மயங்குதல் தானே அயர்தல். அறிவு மங்கும் தன்மை என்பது ஒரு படி மேலான தன்மையாக எப்படி ஆகுது? அப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். அது கனவு. அந்த கனவு, அந்த மயக்க நிலை என்பது ஒரு படி மேலானது என்பது தான் முதல் சங்க இலக்கியத்திலிருந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டும். ஒரு பாடலை பாடுகிறேன். புனவன் துடவை பொன் போர் சிறிதினை கடியுன் கடவுள் செழுங்குரல் அறியாதுண்ட மஞ்சை ஆடுமகள் வெறியூறு வனப்பின் வெயுதுற்று நடுங்கும் சூர்மலை நாடன் கேண்மை நீர்மலி கண்ணோடு நினைப்பாகின்றேன். குறுந்தகையில் நக்கீரருடைய பாட்டு. அர்த்தம் திருப்பி சொன்னா, புனை அதாவது மலை சார்ந்த தோட்டத்தில் விளைந்த தினையுடைய பொன் போன்ற கதிரை தெய்வத்துக்கு நேர்ந்து விட்டிருக்கிறாங்க. அது தெரியாம அதை சாப்பிட்ட மான் மயக்கு வந்து ஆடக்கூடிய ஆடுமகள் போல நடுக்கம் கொள்ளக்கூடிய அந்த மலையை சார்ந்தவன் சூர்மலை நாடன் கேண்மை நமக்கு நோய் தந்தது தோழி. அவ்வளவுதான். புனவன் துடவை பொன் போல் சிறிதினை கடியூன் கடவுள்கிட்ட செழுங்குரல் வெறியுறு வனப்பின் வெய்துற்று நடுங்கும் சூர்மலை நாடன் கேண்மை நீர்மலி கண்ணோடு நினைப்பாகின்றேன். இந்த பாடலை இதை நீங்கள் பாடு பொருளில் அர்த்தம் எடுத்துக்கிட்டால் இதுதான் இருக்கும். கடவுளுக்கு இட்ட நிலத்தில் பொன் போல் விளைந்த திணையே உண்டமான் சாமி வந்த பெண் போல நெடுங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலத்தை சேர்ந்தவனோடு நான் கொண்ட நட்பு துயரம் அளிக்கிறது தோழி. ஆனால் சங்க கவிதை படிக்கும்போது முதல் கவனிக்க வேண்டியது, அதாவது என்னுடைய ஆசிரியர் சொல்வார், விரல் வைக்க வேண்டிய இடங்கள் சொல்வார், தொடு இடங்கள், தொடு வர்மம் அப்படிமா. அதில் தொடு வர்மங்கள் சிலது இருக்கு. முதல் தொடு வர்மம் என்பது வெறியுறு வனப்புங்கிற வார்த்தை. வனப்புங்கிற வார்த்தை, அதை வெறியுறுதல் அப்படின்னா பித்து அடைதல், வெறி கொண்டாடுதல். ஆனால் அது வனப்பு அழகுன்னு சொல்லப்படுது. வெறியுறுதல் எப்படி வனப்பாகிறதுன்னா அந்த மக்களுக்கு வெறியாட்டு எழுதல் என்பது சாமி ஆடுதல் என்பது ஒரு பேரழகாக தெரிந்திருக்கிறது. வெறியுறு வனப்புங்கிறது முக்கியமான வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை வந்து சூர்மலை நாடன்ங்கிறது. சூருடை அணங்கு சூர் என்கிற வார்த்தை சங்க இலக்கியத்தில் ரொம்ப முக்கியமானது. சூரன் என்பது அதிலிருந்து வந்த வார்த்தை தான். சூரத்தனம் என்று சொல்லக்கூடியதுதான். சூர் என்பது சரியான அர்த்தத்தில் வீரம் என்றொரு அர்த்தம் வருகிறது, மயக்க நிலை என்றொரு அர்த்தம் வருகிறது, வெறி கொண்ட நிலை என்று அர்த்தம் வருகிறது, அனைத்துக்கு மேலாக பித்து நிலை என்று அர்த்தம் வருகிறது. இப்போ பித்து நிறைந்த மலை சூர்மலையை சேர்ந்தவன் அங்கே தெய்வத்திற்கு விட்ட மண் திணையை, அது பொன்போல் திணை, பொன் போன்ற திணையை சாப்பிட்ட மஞ்சை என்ன வரையாடு ஆடுமகள் வெறியுறு வனப்பு கொள்கிறது. இதுதான் கை வைக்க வேண்டிய இடங்கள். அப்புறம் ரெண்டாவது என்னென்னா, இரண்டு ஆடிகள், இரண்டு கண்ணாடிகள் ஒன்றை ஒன்று காட்டுவது போல இயற்கையின் காதல் மாறி மாறி காட்டுவதுதான் சங்க இலக்கியம். இது அதையும் அது இதையும் வளர்க்கும். இப்போ இந்த கவிதையில் அவர் சொல்கிறார், அந்த தெய்வத்திற்கிட்ட திணையை சாப்பிட்ட ஆடு அல்லது மான் மயங்கி நடுங்குவது போல என்று சொல்ல, நடுங்கக்கூடிய மலை அவ்வளோதான், ஆனால் அதுபோல நான் என்று அந்த அர்த்தத்தில் இருக்கு. அப்போ காதலை அவள் என்ன சொல்கிறா, ஏதோ தெய்வத்திற்கு
எப்படியோ விட்டு ஒரு படையலை சாப்பிட்டு நடுங்கக்கூடிய ஒருத்தி தானா. இந்த காதல் என்பது ஒரு உலகியல் நிலையை அவர் சொல்லலை, ஒரு தெய்வீக நிலையை அவர் சொல்கிறான். ஒரு தெய்வத்திற்கிட்ட படையலை சாப்பிட்டு விட்டு நினைக்கக்கூடியவனா? இந்த துயரம் அல்லது இந்த பரவசம் அல்லது கண்ணா சொல்ல பாரு இன்பம் போன்ற துன்பம் என்பது ஒரு தெய்வீக நிலையா? இந்த மயக்குறு நிலையத்தை அவன் சொல்றான். சங்க இலக்கிய இந்த இடத்துல தான் இந்த மயக்குதல் என்பதை ஒரு படி மேலாக கனவுக்கு நிகரான ஒன்றாக மாற்றுகிறது. இதுதான் சங்க இலக்கியத்தை படிக்கக்கூடிய முக்கியமான வழி. இந்த இடத்துல ஏன் வந்து காதல் அழிக்கக்கூடிய ஒரு துயரத்தை அவர் சொல்லலை, அது அழிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டசியை சொல்கிறான். அந்த எக்ஸ்டசி என்பது தெய்வம் இறங்குவது போல, தவறுதலாக ஏதோ ஒரு தெய்வத்துடைய பலியை ஏற்றுக்கொண்டது போல, தானும் ஒரு தெய்வம் ஆனது போல, ஒரு நடுக்குறு நிலை. இந்த நிலையை சொல்லக்கூடிய இடத்துல இலக்கியம் வந்து சேர்ந்திருக்கு. அதுதான் சப்ளைம் என்ற ஒரு வார்த்தையை இங்கு சொல்ல விரும்புகிறேன். தமிழில் அதை உன்னதமாக்கல் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்பது உங்களுக்கு தெரியும், தண்ணீரை சூடு பண்ணி ஆவியாக்கி அந்த ஆவியை குளிர வைக்கிறதா சப்ளைம் என்று சொல்கிறாங்க, சப்ளிமேஷன் என்று பெயர். ஆனால் இலக்கியத்தில் நவீன இலக்கிய கொள்கையில் சப்ளைம் என்பது இன்னும் வேறு ஒரு வயர்த்த அர்த்தம் கொண்டது. அது இப்படி சொல்கிறேன், திட்டவட்டமான உலகியல் சார்ந்த அன்றாடம் சார்ந்த அறியக்கூடிய தர்க்கபூர்வமான விஷயங்களை இன்னும் நுட்பமாக்கி அருவமான தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட கற்பனை மட்டுமே சார்ந்த கனவு சார்ந்த ஒரு விஷயமா மாத்துறதுக்கு பேர் தான் சப்ளிமேஷன். இது இலக்கியத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். என்ன சொல்லுவாங்கன்னா, சப்ளிமேஷன் நிகழாத கலை என்று ஒன்று உண்டு. அந்த கலை வந்து ஃபோக் கலையாக இருக்கும், நாட்டுப்புற கலையாக இருக்கும், அல்லது தொல் பிரதிகள் என்று சொல்லக்கூடிய பழைய டெக்ஸ்டுகளில் அது நடக்காது. ஆனால் கிளாசிசம் என்று ஒன்று வந்தால் சப்ளிமேஷன் நடந்திருக்கும். செவ்வியல் உயர் இலக்கியம் என்று வந்தால் சப்ளிமேஷன் நடந்திருக்கும். அதாவது நீங்கள் அறியக்கூடிய ஒன்று அந்த அன்றாடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அதிதூய நிலை கொண்டு வைக்கப்பட்டிருக்கும். நடராஜ குருவும் நித்தச்சேத நேதியும் இமயமலையை பார்க்க போகிறாங்க. அப்போ அபாரமான இமயமலை காட்சியை பார்த்துட்டு நடராஜரு திரும்பி இவர் நித்யாட்ட சொல்கிறாரு, காளிதாசன் இல்லாமல் இதை பார்க்க முடியாது பார்த்தியா அப்படிங்கிறார். நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கணும், பழங்குடிகள் யாரும் இயற்கையை ரசிப்பதில்லை. கவனிச்சு பாருங்க, நான் பழங்குடிகளை பார்த்துட்டே இருக்கேன், அவங்க பயனூருக்கு பார்வையே தான். இயற்கையை ரசிப்பதற்கு இலக்கியமும் கலையும் தேவை. இலக்கியம் கலையின் வழியாக இயற்கையில் உள்ள அழகு பிரித்தெடுக்கப்பட்டு சப்ளைமாக்கப்பட்டு அழகு மட்டுமாக உங்களுக்கு அளிக்கப்பட்டு அந்த அழகிலிருந்து திருப்பி இயற்கைக்கு நீங்கள் போகிறீங்க, அதுதான் சப்ளிமேஷன். இலக்கியம் வழியாகத்தான் உங்களால் ஒரு இயற்கை பார்க்க முடியும். இலக்கியம் வழியாகத்தான் நீங்கள் ஒரு இயற்கை அழகை ரசிப்பீங்க. நுட்பமான அழகான எல்லா தருணங்களையும் ரசிக்கிறது உங்களுக்கு இயற்கை கற்றுக் கொடுக்கும், இலக்கியம் கற்றுக் கொடுத்துருக்கும். அப்படியே நீங்கள் இலக்கிய வாசிப்பு இல்லாதவங்க, இலக்கிய வாசிப்பு இல்லாதவங்க யாருமே நூற்றாண்டிலே கிடையாது. நீங்கள் தங்க இலக்கியம் படிப்பீங்க அல்லது கண்ணாசன் கவிதை கேட்டிருப்பீங்க இல்லையா? யாருக்கு கொஞ்சம் கூட இலக்கியம் இல்லாத யார் இருக்காங்க நம்ம ஊரில்? ஒரு அற்புதமான இடத்தை பார்த்தோன்னே ஒரு சினிமா பாட்டுடைய சிறந்த வரியை ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து ஒரு இந்த நம்ம கொடுங்கோலூர் பரணிக்கு போயிருந்தேன். கொடுங்கோலூர் பரணி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொடுங்கோலூரில் கண்ணகி கோயில் ஒன்று இருக்கிறது, அது மீன மாதம் ஒரு பரணி நடக்கும். செவ்வாடை அணிந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் துள்ளி வாடி வராங்க, ரோடே ரத்த சிவப்பாக இருக்குது. இப்போ என் பக்கத்தில் ஒரு நண்பர் இருந்தார், அவர் ஒன்றும் இலக்கியம் படிக்கக்கூடிய ஆள் கிடையாது, என்னை கூட்டு போனார். அவர் தான் திடீர்னு அவர் வந்து எல்லா சிவப்பும் முந்தன் கோபம் என்ற வரியை சொன்னார். திடீர்னு அந்த வரி வேறு அர்த்தத்துக்கு போயிடுது. அவர் எழுதுனது வேற, ஆனால் இவன் சொல்கிறது என்ன, எல்லா சிவப்பு முந்தன் கோபங்கிறது கண்ணகியோட கோபம். இப்படி இலக்கியம் வரும், ஆனால் இப்படி தான் நீங்கள் அங்கே போக முடியும். இந்த சப்ளிமேஷனை இலக்கியம் நிகழ்த்தது. இதுதான் சப்ளிமேஷனுடைய இயல்பு என்பது அப்ட்ராக்ஷனுக்கு வழியாக தூய கருத்துருவை நோக்கி கொண்டு செல்வது. இரண்டாவதாக வாழ்க்கை சந்தர்ப்பத்திலிருந்து
விழுமியங்களை நோக்கி ஒரு சப்ளிமேஷன் உண்டு. வாழ்க்கை சந்தர்ப்பம் எப்படி இருக்கும், வாழ்க்கையில் தர்மங்கள், அறங்கள், போதல்கள், துயரங்கள் இருக்கும், அதிலிருந்து தூய விழுமியங்களை சப்ளைம் பண்ணி கொண்டு போவாங்க. அப்புறம் அந்த விழுமியங்களும் திருப்பி வாழ்க்கையை இது பண்ணுவாங்க. விழுமியங்களை நோக்கி வாழ்க்கையை சப்ளைம் பண்ணுவதை நீங்கள் சங்க இலக்கியத்தில் பார்க்கலாம். விழுமியங்களிலிருந்து வாழ்க்கையை மாற்றுறதை கம்பராமாயணத்தில் பார்க்கலாம். ஒரு பெரிய ஊசல் அந்த பக்கம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த சப்ளிமேஷன் எப்படியெல்லாம் சங்க இலக்கியத்தில் நிகழுது என்பது ஒரு பெரிய வாசிப்பு. திருப்பி குகைக்கு போனால் அந்த குகையை வரைந்தவன் இருக்கானே, அவங்க ஒரு சப்ளிமேஷன் நிகழ்த்திட்டு இருக்கான். அவன் எல்லாத்தையும் வரையலை, அதிலிருந்து எது எப்போதைக்குமா நிற்கக்கூடிய ஒரு கனவோ அதை மட்டும் வரைஞ்சி வைக்கிறான். ரியாலிட்டியை வரையலை, ரியாலிட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு அதீத நிலையை வரைகிறான். எல்லா கலைஞர்களும் அதான் பண்ணுறான். சங்க காவல கவிஞர் அத்தனை பேர் அதான் பண்ணுறான். சங்க கால கவிதைகளில் காதல் இருக்கா என்ற ஒரு கேள்வி உண்டு. என்னுடைய ஆசிரியருடைய ஆசிரியர் பேராசிரியர் ஜேசுதாசனுக்கு வந்து சங்க இலக்கியம் மேலே பெரிய மரியாதை கிடையாது. அவருடைய தலைமுறையை சார்ந்த அறிஞர்கள் பல பேருக்கு கம்பராமாயணம் தான் முக்கியம், சங்க இலக்கியம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. முத்தையா போன்றவர்களுக்கு தெரிந்திருக்கும். அது திருநெல்வேலி ஸ்கூலுக்கே பொதுவாக கம்பராமாயணம் மேலே பெரிய மதிப்பு, இது சங்கராங்கியம் மேலே பெரிய மதிப்பு கிடையாது. புதுமைப்பித்தனே ஃபோட்டோகிராஃபிக் போயிட்ரி என்று அதை சொன்னதாக சொல்லுவாங்க. டிகே சிக்கும் பெரிய மதிப்பு கிடையாது. என்ன காரணம் என்று பார்த்தா அதில் காதல் இல்லை, காமம் மட்டும்தான் இருக்குது. இது பேராசிரியர் சொன்னார். அதில் உடல் தான் இருக்குது அப்படின்னார். அப்போ அவர் சொல்லும்போது நான் அவர்கிட்ட மறுத்தெல்லாம் பேச முடியாது, அதை கேட்டுக்கிட்டேன். ஆனால் எனக்கு அப்போவே அப்படி இல்லைன்னு ஒரு எண்ணம் இருந்தது. காதல் இருக்கா என்று பார்த்தா இல்லை தான். நீங்கள் பிற்காலத்தில் படிக்கக்கூடிய அந்த காதல் இருக்க, கம்பனில் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த உணர்ச்சி மயமான உயர்ந்த தூய என்ன சொல்ல சப்ளைம்டு ஸ்டோரி லவ் இருக்கு இல்லையா, ஃபில்டர் லவ் இருக்குது, அது கிடையாது தான். உடல் தான் இருக்குங்க, காமம் தான் இருக்குது. ஆனால் காமத்துடைய உயர்ந்த சப்ளைம் நிலை, வெறும் காமம் கிடையாது. அந்த காமம் அதனுடைய மிக நுட்பமான ஒரு இடத்த வந்து சேர்ந்துருக்கு. ஒரு ஓமை எப்படி சொல்லலாம்னு வைங்க, ஒரு பெரிய மரம், சொர சொரத்த அடிமரம் கொண்ட ஒரு மாபெரும் மரம் பூக்களால் நிறையிற மாதிரி தான் சங்க இலக்கியத்துடைய காமம். அதாவது அந்த மரத்துடைய விதையை எடுத்து நீங்கள் பல முறை ஒட்டு போட்டு ஒட்டு போட்டு மரம் இத்தினுண்டு பூ அத்தினுண்டாக இருக்கக்கூடியதான் கம்பராமாயணம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தொட்டி செடிகள் எல்லாமே செடி செருது பூ பெருசு, ஆனால் அது இயற்கையான மலர். எவ்வளவு அகம் மலர்ந்திருந்தால் ஒரு தேக்கு பூக்கும், எவ்வளவு தூரம் கனிந்திருந்தால் அது கனியாகும். அந்த கனி அங்கே இருக்கு, அது வெறும் காதல் கிடையாது. பைபிளில் சாலமோனின் பாடல்கள் உன்னத சங்கீதம் என்ற ஒரு பகுதி உண்டு, அது தூய காதல் கவிதைகள் மட்டும்தான். சங்க அகத்துறை பாடல் மாதிரியே தான் இருக்கும். அது தலைவன் தலைவி தான் அதில் இருப்பான், பேர் கூட இருக்காது. பைபிள் படிக்கக்கூடிய கத்தோலிக்க ஃபாதர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப அவசரமாக புரட்டிட்டு போகக்கூடிய ஒரு போர்ஷன் அது. அவங்க அதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, இதில் இருக்கிற தலைவன் இயேசு, தலைவி என்பது இந்த பிரபஞ்சம், அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு படிக்கணும் என்றதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வியாக்கியானத்துக்கெல்லாம் அங்கே அர்த்தம் தேவையில்லை. என்னென்றால் அது மனித ஆன்மீகம் தொடங்கக்கூடிய ஒரு முதல் புள்ளி என்பதனால் தான் அதுக்குள்ளே உட்கார வைக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க உள்ள தொன்மையான வேதங்கள் அனைத்திலுமே அந்த எலிமெண்ட் தான் இருக்குது. ஏன் என்றா, இரண்டு அடிப்படை விசைகள் மனிதனுக்கு இருக்குது. ஒன்று பசி, இன்னொன்று காமம். பசி அது உருவாக்கக்கூடிய நுகர்வு ஆசை, அதை நீங்கள் சப்ளை பண்ணிட்டுதான்னா நீங்கள் இயற்கை அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு பழங்குடிக்கு வந்து காடு என்பது பயனுறு பொருள் மட்டும்தான். அப்படி எல்லாமே வெறும் அழகாக அதை நீங்கள் மாற்றும்போது இங்கே சப்ளை பண்ணுறீங்க. காமம் என்பது ஒரு பயனுறு செயல்பாடு மட்டும்தான், அதை நீங்கள் சப்ளை பண்ணி தான் லவ்வாக மாற்றுறீங்க. இயற்கையும் காதலும் சப்ளைம் லெவலில் எங்கே இருக்குன்னா அது சங்க இலக்கியத்தில் இருக்குது, அதனுடைய உன்னத படிவம் அங்கே இருக்கு. அதனால தான் அது வந்து கிளாசிக் அண்டர்ஸ்டப்படுது. திரும்ப திரும்ப நீங்கள் அதை பார்க்கலாம். திரும்ப திரும்ப இயற்கை காதல், காதல் இயற்கை, இயற்கை காதலுக்கு அர்த்தத்தை அளிக்கும் அர்த்தம், அந்த காதல் இயற்கைக்கு ஒரு அர்த்தத்தை அளிக்கும். இப்போ எளிமையான கேள்வியெல்லாம் நம்ம பத்து பள்ளிக்கூட நாட்களில் கேட்போம். குறிஞ்சி திணையில் யாருமே பிரிஞ்சு போகலையா, நெய்தல் திணையில் யாருமே கூடல் நடத்தலையா,
என்ன இது என்ன கேட்போம் இல்லையா? பாலையில் யாருமே வந்து கொண்டு காதலிச்சு இல்லையா கேட்போம். ஆனால் அப்படி அல்ல, அதில் இருக்கக்கூடிய இயற்கை என்பது காதலால் அர்த்தப்படுத்தப்பட்ட இயற்கை. குளிர்ந்த மலை குறிஞ்சியில் கூடல் தான் நிகழ முடியும், பிரிவுக்கு அங்கே அர்த்தம் கிடையாது. வறண்டு நீரற்று வெறித்து கிடக்கக்கூடிய பாலையில் பிரிவு தான் அர்த்தப்படுதே ஒழிய அங்கு கூடல் நிகழ முடியாது. ஆகவே இயற்கை என்பது அங்கே இருக்கிற இயற்கை கிடையாது, அது காதலால் அல்லது காமத்தால் அல்லது உயர்நிலை காமத்தால் அர்த்தப்படுத்தப்பட்ட நிலம். இது அந்த நிலத்தால் அர்த்தப்படுத்தப்பட்ட காதல். அந்த உயர் அர்த்தம் இந்த விஷயத்தில் ரெண்டு வருது. சங்க இலக்கியத்தில் காமம் என்று தான் வார்த்தை வருகிறது, காதல் என்று அல்ல. காதல் என்ற அர்த்தம் மிக பின்னாடி தான் காமத்துக்கு கொடுக்கப்படுது. வள்ளுவர் கூட காமம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்துகிறார். காதல் என்பது பொதுவான பிரியத்துக்கான வார்த்தையை தான் பயன்படுத்தப்படுகிறது. மாலா காதல் நோயாளன் போல் என்று நம்மாழ்வார் சொல்கிறார். வாளால் அறுத்து சுடினும் மாலா காதல் நோயாளன் போல், அதாவது வைத்தியன் மேலே மாளாத காதல் கொண்ட நோயாளி போல நான் உன் மேல் காதல் கொண்டேன் என்று நம்மாழ்வார் சொல்ல. அந்த இடத்துல காதல் என்பது பிரியம், அன்பு, மட்டற்ற அன்பு மட்டும்தான். அது நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய அர்த்தத்தை மாறுறது ரொம்ப பின்னாடி. தமிழில் காதல் என்பதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு, மலையாளத்தில் அந்த அர்த்தம் தான் பயன்படுத்தப்படுகிறது. சாராம்சமானது உள்ளிருப்பது என்ற அர்த்தம் உண்டு. வைரம் என்று சொல்லுவோமே, மரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வைரத்துக்கு காதல் என்ற அர்த்தம் உண்டு. கேரளாவில் இன்றைக்கும் போனால் அந்த விஷயத்துடைய காதலான பகுதி என்று சொல்வார்கள், சாராம்சமான பகுதி என்ற அர்த்தம். அது ஒரு வகையில் சாராம்சம் தானே. இப்படி தான் பின்னாடி அந்த விஷயம் வந்து பெருசாக்கப்படுகிறது. சங்க இலக்கியத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம பார்வது அந்த காமத்தை எப்படி அவர் சப்ளை நோக்கி கொண்டு செல்கிறார், மிக மெல்ல மிக மெல்ல அந்த சப்ளை எப்படி நிகழுது என்பதை சங்க இலக்கியத்தில் பார்க்கலாம்.